ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த 250வது காலை பணித்துளிக்கு கோவை சிட்டி ஏஜி சபையின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் ஒருமிக்க பூரிகையிலே ஊதி ஏக சத்தமாய் கத்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகை தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கத்தர் நல்லவர், அவர் கிருபை என்னது என்றவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கத்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிட்டு கத்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிட்டு ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு விசேஷமாக ஆலயத்தின் மகிமையினால் வரும் மேன்மை என்கிற நிலையில் இன்று உங்களோடு கூட ஆண்டவரை வார்த்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவரே செக்கனா மகிமை, தேவ பிரசன்னம், தேவ மகிமையோடு கூட தேவனை சந்தித்து அவர்களும் தேவ மகிமையினாலே மூடப்பட்டிருந்தார்கள். அப்படிப்பட்டதான ஒரு பாக்கியமான ஒரு மகிமையான ஒரு அனுபவத்திலே கத்தரோடு கூட ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் உலாவிக் கொண்டிருந்தார்கள். பாவம் செய்தபோது தெய்வ மகிமை இழந்து விட்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் மனிதனை நேசித்தபடினாலே மீண்டும் அவர் மனிதனோடு உறவாடுவதற்காக, மனிதனை சந்திப்பதற்காக மனுஷர்கள் மத்தியிலே தம்முடைய வாசஸ்தலத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை அவர் ஸ்தாபித்து ஆசரிப்பு கூடாரத்திலே தன்னுடைய செக்கன மகிமை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு விசேஷமாய் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த செக்கன மகிமை குறித்து இந்த விசேஷமாய் பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் தேவனுடைய செக்கன மகிமை தங்கி இருந்ததான ஒரு வாசஸ்தலமாக இருந்தது. அது தேவனுடைய வீடு என்று அழைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் விரும்பி வாசம் பண்ணுகிறதான ஒரு இடம் என்று பார்க்கிறோம். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருந்தாலும் அவர் தன்னுடைய வல்லமை அவர் அந்த ஆலயத்திற்குள்ளே காணக்கூடிய நிலைமையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன் மகிமை ஷெக்கனா மகிமை பிரசன்னமாக்கி மனிதர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஷெக்கனா க்ளோரி அப்படின்னா ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட், தேவனுடைய பிரத்யட்சமாக காணக்கூடிய நிலைமையிலே அவர் தன்னை வெளிப்படுத்தி தம்முடைய பிள்ளைகளோடு கூட அவர் வாசம் பண்ணினதான ஒரு அனுபவம்தான் இந்த செக்கனா மகிமை என்று சொல்லி பார்க்கிறோம். காணக்கூடாத தெய்வம் மனிதர்கள் காணக்கூடிய நிலைமையில், தரிசிக்கக்கூடிய நிலைமையில் வெளிப்பட்டது தான் இந்த செக்கனா மகிமை. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் எல்லா இடமும் வியாபித்திருந்தாலும் ஆலயத்தில் விசேஷமாக அவர் பிரசன்னமாகி தம்முடைய பிள்ளைகளை அவர் சந்திக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேய வார்த்தையிலே நாம் பார்க்கிறதான வேளையிலே கபோட் அப்படின்னு சொல்லி என்கிறதான வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெயிட் ஆஃப் ஹிஸ் க்ளோரி, ஆண்டவருடைய மகிமையின் பாரம், ஆண்டவருடைய மகிமையின் அவ்வளவு கனம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான தாங்கக்கூடாத, சுமக்கக்கூடாத, யாராலும் பார்க்கக்கூடாத அப்படிப்பட்டதான மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே இது கிரீக்கில் நம்ம பார்க்கிறதான வேளையில் டோக்ஸா அப்படிங்கிறதான வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பிரைட்னஸ், பிரில்லியன்ஸ், ஸ்ப்ளெண்டர் என்று சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஆண்டவருடைய செக்கனா மகிமை, சேரக்கூடாத ஒளி, அவருடைய மாட்சிமை, அவருடைய வல்லமை, அவருடைய பரிசுத்தத்தின் மாட்சிமை என்று பலவிதமான நிலைமையிலே அவருடைய மகிமையை அங்கே வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். இந்த செக்கனா மகிமை எப்படி ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்ததோ அதே மகிமை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்ற வண்ணமாக அந்த வார்த்தையானது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பூரணமாய் அது விளங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். அதைதான் அவர் பிதாவுடைய தற்சொரூபமாயிருந்து பிதாவின் மகிமை முழுவதுமாக இந்த பூமிக்கு வெளிப்படுத்தும்படியாய் ஆண்டவருடைய மகிமை சுமந்து செல்லுகிறதான ஆண்டவருடைய மகிமையும் கிருபையும் கொண்டிருக்கிறதான ஒரு குமாரனாக அவர் இந்த உலகத்தில் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனை அவர் முழுவதுமாக அவருடைய மகிமை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியாக, அக்கினியாக, மேக ஸ்தம்பமாக அவர் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். அதே போல மாம்சத்தில் வெளிப்பட்டதான அந்த இயேசுவும், அதான் அந்த வேர்ட் பிகேம் ஃப்ளஷ் அண்ட் டேபர்னாக்கிள்ட் அமங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி அது ஆசரிப்பு கூடாரமாக மாறி நமக்குள்ளே வாசம் பண்ணினது என்று பார்க்கிறோம். எப்படி அன்றைக்கு அந்த ஆலயத்தில் விசேஷமாக உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக அங்கே மேர்சி சீட், கிருபாசனம் இருந்தது என்று பார்க்கிறோம். அதற்கு மேலாக கேருபீன்கள், அந்த கேருபீன்களுக்கு மேலாக அவைகள் சேனையிலின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போட்டி கொண்டிருக்கிற அந்த இடத்துல ஆண்டவரே செக்கனா மகிமை தங்கியிருந்தது என்று பார்க்கிறோம். அதே விதமான மகிமை ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தில் விளங்க பண்ணின மகிமை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர் இந்த பூமியில் இருக்கும்போது தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு விசேஷமாக நான் உங்களோடு பேச விரும்புகிறதான காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய செக்கனா மகிமை ஆலயத்தில் இருந்தபடியினாலே இந்த மகிமையின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதங்கள், ஒரு 10 விதமான ஆசீர்வாதங்களை இந்த உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கும். இங்கே தேவனுடைய செக்கனா மகிமை எங்கே இருந்ததோ, ஆண்டவருடைய செக்கனா மகிமை எங்கே இருந்ததோ அங்கே அவர் பிரசன்னமாயிருந்தார், அங்கே அவர் உலாவி வந்தார். அந்த செக்கனா மகிமை தங்கியிருந்ததான இடத்துல அவர்களோடு கூட தனிப்பட்ட முறையில் அவர் நெருக்கமாக, அவரோட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், அவரை பார்க்க, அவருடைய சத்தத்தை கேட்க, அவரோடு உறவாட, ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் நெருக்கமாக பார்த்தால் அங்கே மோசையுடைய முகம் பிரகாசிக்க அவருடைய மகிமை அவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய அந்த விசேஷ பிரசன்னத்தின் மூலமாக ஏராளமான ஆசீர்வாதங்கள் கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதை தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது 65:4 உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். ஆண்டவருடைய செக்கனா மகிமை இருக்கும் என்றால் அவருடைய ஆலயத்தில் இருக்கிறதான நன்மைகளால் ஆண்டவர் திருப்தியாக்குறார். கர்த்தருடைய செக்கனா மகிமை நம்முடைய வாழ்க்கையில் தருகிற ஆசீர்வாதம் என்னவென்றால், அவருடைய நன்மையால் கர்த்தர் நம்மை திருப்தியாக்குறார். 23 சங்கீதம் 23:6 வாசிக்கிறதான வேளையில், குட்னஸ் அண்ட் மர்சி ஷால் ஃபாலோ யூ, நன்மை கிருபை தொடரும், பாத்திரம் நிரம்பி வழியும். அவருடைய ஆலயத்தில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கிறதான ஒரு அனுபவம் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக ஆண்டவருடைய அந்த கிருபாசனம் எதற்கு மேலே இருக்கிறது என்றால் உடன்படிக்கை பெட்டியின் மேலாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கை பெட்டி 2 சாமுவேல் 6:11 வாசித்து பார்த்தா அது எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம். ஓபேதேதோம் வீட்டில் இருந்துச்சு, கர்த்தர் அவனையும் வீட்டை ஆசீர்வதித்தார், பாதுகாத்தார், நஷ்டம் இல்லை, எல்லாம் செழிப்பாய், எல்லாம் ஆசீர்வாதமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். உடன்படிக்கை பெட்டி முன்னால் போச்சுன்னா அங்கே யுத்தத்தில் வெற்றி கிடைக்கும். உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போனால் யோர்தான் பிளக்கும், உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போனால் எரிய உடையும் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான ஆண்டவரே செக்கனா மகிமை நிரம்பினதான ஆலயத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் என்றால் வெற்றி, ஜெயம் என்று சொல்லி பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா ஆலயத்தில் போய் ஆண்டவரை ஆராதிக்கும் போது அந்த செக்கனா மகிமை அங்கே இறங்குகிறது என்று பார்க்கிறோம். அந்த செக்கனா மகிமை இறங்கின உடனே அவன் வானாதி வானங்களுக்கு கொள்ளாத தேவனை, காரில் வாசம் பண்ணுகிற தேவனை என்று சொல்லி அவரை ஆராதிக்கிறதான வேளையில் மகிமை இறங்குறது. அங்கிருந்து தேவ மகிமை இறங்கின உடனே என்ன நடக்கும் தெரியுமா? அவருடைய பரலோக சேனையே பூமியில் இறங்கிடும். ஆண்டவர் இறங்கி வரும்போது பரலோக சேனை இறங்கி வருகிறது. இந்த பரலோக சேனை இறங்கி வந்தபடினால் நடந்தது என்ன தெரியுமா? ஒரு தூதன் எழும்பி அன்றைக்கு சனகரிப் அவனோடு கூட இருந்த அசீரியர்கள் 185,000 பேரை ஒரு தூதன் இறங்கி அங்கே சங்கரிக்கிறான். ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 நாளாகவும் 13, 14 பார்க்கிறதான வேளையில் அங்கே யூதா மனுஷர்கள் அவர்கள் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தரை ஆராதித்து ஆண்டவருடைய மகிமை அந்த ஆலயத்தில் வந்து நிரம்பினவுடனே என்னானது தெரியுமா? எரோபியாமும் அவனுடைய மக்களும் யூதா ஜனங்களுக்கு முன்பதாக முறியடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 5வதாக 2 நாளாகவும் 5:14 பார்க்கிறதான வேளையில் அங்கே ஆலயத்தில் அதை தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். இந்த செக்கடா மகிமை தாவீது பலிது செலுத்தும் போது அங்கே ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறதான வேளையிலே ஆண்டவரே செக்கனா மகிமை இறங்கி வருகிறது என்று பார்க்கிறோம். அதனால் ஏற்பட்டதான காரியம் என்னவென்றால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் என் கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கேட்கிறவைகளுமா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் அங்கே ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். ஏராளமான ஜெபங்கள் அவன் சாலமோன் அவன் ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் என் காதுகள் என் செவிகள் திறந்திருக்கிறது, என் கண்கள் திறந்திருக்கிறது என்று சொல்லி அந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 99:4 பார்க்கிறதான வேளையில் அங்கேயும் கர்த்தரை ஆராதித்து ஆண்டவரே செக்கனா மகிமை இறங்கினதான வேளையில் அவர் செய்கிறதான காரியம் என்னவென்றால் அவர் யாக்கோபுக்கு நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். ஆண்டவரே செக்கனா மகிமை இறங்கும்போது ஏற்படுகிற ஆசீர்வாதம் என்னவென்றால் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இந்த கால வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எங்கேயும் நீதி கிடைக்காமல் இருக்கலாம், நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம், நீதி மறுக்கப்பட்டிருக்கலாம், அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கலாம், துரோகங்கள் நடந்திருக்கலாம், எல்லாம் உங்களுடைய நீதி எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவ மகிமை செக்கனா மகிமை வரும்போது ஆண்டவர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். 80:1 பார்க்கிறதான வேளையில் அங்கே இஸ்ரவேலின் மெய்ப்பராயிருந்து ஆண்டவரே செக்கனா மகிமை இறங்கி வரும்போது என்ன செய்கிறார் என்றால் அவர் ஜனங்களை ஆட்டு மந்தையை போல வழி நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் தெய்வ திட்டம் என்ன? குழம்பி போயிருக்கிறீங்களா? அன்றைக்கு மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் உங்களை வழி நடத்தினது போல இன்றைக்கு ஒரு மெய்ப்பனை போல இருந்து உங்களுக்கு முன்பதாக இருந்து வழி நடத்துவார். அது மாத்திரமல்ல, அவர் வல்லமையோடு எழும்பி அவர் ரட்சிப்பார் என்று பார்ப்பார். எதில் உங்களுக்கு ரட்சிப்பு வேண்டும்? ஆண்டவர் சொல்கிறார், நான் வல்லமையோடு இறங்கி ரட்சிப்பேன். அது மாத்திரமல்ல, உங்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர்களை உயிர்ப்பிப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய மகிமை உன்னை பிரகாசிக்க செய்யும், கர்த்தருடைய மகிமை உன்னை உயிர்ப்பிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். 8வதாக கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய பிரசன்னம் என்ன செய்யும் என்றால் மலைகளையும் பர்வதங்களையும் மெழுகு போல உருகச் செய்யும் என்று பார்க்கிறோம். இன்று இந்த காலை வேளையில் உன் வாழ்க்கையின் பிரச்சனை, உனக்கு முன்பதாக இருக்கிற தடைகள், உன் வாழ்க்கையின் போராட்டங்கள் பர்வதங்கள் போல பெரிதாக இருக்கிறதா? கவலைப்படாதே தெய்வ பிள்ளை. தெய்வ மகிமை ஆண்டவரே செக்கனா மகிமை அவருடைய பிரசன்னம் எல்லாவற்றையும் மெழுகை போல உருக பண்ணும் என்று சொல்லி பார்க்கிறோம். 9வதாக ஆண்டவரே செக்கனா மகிமை செக்கனா மகிமையிலிருந்த மோசையின் முகம் பிரகாசித்தது போல உன் வாழ்க்கையும் பிரகாசிக்க செய்வார். மறுரூப மலையில் இயேசுவின் முகம் பிரகாசித்தது. சீசர்கள் காணக்கூடாத நிலைமையில் அவருடைய மகிமை அங்கே புதிய பாட்டில் சொல்கிறார், பரிசுத்த ஆவியினாலே நாமும் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படைவார். ஆண்டவரின் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறார், மனதை மறுரூபப்படுத்துகிறார், வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறார். கடைசியாக 16:1 91:1 பார்க்கிறதான வேளையில் பரிபூர்ண சந்தோஷம் அவருடைய செக்கனா மகிமையில் அவருடைய பிரசன்னத்தில் பரிபூர்ண சந்தோஷம் சமாதானம். அங்கே ஆண்டவருடைய ப்ரொவிஷன் கர்த்தர் எல்லா நம்முடைய தேவைக்குரிய எல்லா பரிகாரத்தையும் அவருடைய சமூகத்திலே வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் எங்களை திருப்தியாக்குவார். அது மாத்திரமல்ல, உன்னதமானவருடைய பிரசன்னத்தில் செக்கனாக மகிமையில் வைத்து நம்மை ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்று சொல்லிப்பார். 1000 பேர் விழுந்தாலும் 10000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. காரணம் என்னவென்றால் கர்த்தருடைய செக்கனா மகிமை உன்னை நிரப்பும். இந்த காலை வேளையிலும் இந்த 10 விதமான ஆசீர்வாதங்களால் கர்த்தர் உன்னை நிரப்பி நடத்துவாராக. தெய்வ மகிமை செக்கனா மகிமை வாஞ்சி கர்த்தர் உன்னை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லோரும் தலைவணங்கி ஜெபிப்போம். நல்ல பிதாவை துதிக்கிறோம் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, தேவையானது ஒன்றே ஆண்டவரே, உங்கள் மகிமையை பார்க்கணும், உங்கள் பிரசன்னத்தை பார்க்கணும், உங்கள் சமூகத்தில் எப்பவும் வாசம் பண்ணும், உங்களோட உறவாடன ஆண்டவரே. நித்திய பேரின்ப நதியினால் தாகம் தீர்க்கிறீர் ஆண்டவரே, சம்பூர்ணத்தினால் திருப்தியாக்குறேன். உங்கள் மகிமை எங்களை வழிநடத்தும், உங்கள் மகிமை எங்களை பாதுகாக்கும், உங்கள் மகிமை தூத சேனை எங்களுக்காக யுத்தம் பண்ண முடியாது, யுத்தத்தில் ஜெயத்தை கொடுங்க. உங்களுடைய மகிமை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தால் பாத்திரத்தை நிரம்பி வழியப்படும், நன்மை கிருபையும் தொடர்கிறது என்று சொல். எல்லா நன்மைகளால் நிரப்பி பயன்படுத்தும். உம்மை துதித்து ஆராதித்து எப்பொழுதும் உங்களுடைய பிரசன்னத்தில் வாழ ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தை உங்கள் சமூகத்தை விட்டு மட்டும் நாங்கள் விலகி செல்லாதபடி பாதம். உங்கள் மகிமையின் மேன்மை ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தும். மக்கேமாய்மை செலுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.